உன்னால் முடியும் தோடா. முன்விரோதம் காரணமாக மனநிலை சரியில்லாதவரை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியம் காரப்பிடாக்கி பகுதியைச் சேர்ந்த குமரகுரு, இவரது சகோதரர் ராஜ்குமார், இவருக்கு வயது 52. இவர் மனநலம் சரியில்லாத நிலையில் இருந்து வந்தார். அதே பகுதியில் முன் விரோதம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பழனிசாமி என்பவரது மகன் கௌரவம், விக்னேஷ், ஐயப்பன், ராஜ் ஆகியோர் கடந்த ஜூன் 26 இரவு ராஜ்குமாரை கொடூரமாக தாக்கியுள்ளனர். இரத்த வெள்ளத்திலிருந்த ராஜ்குமாரை உறவினர்கள் வீட்டு தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று ராஜ்குமார் உயிரிழந்தார். உயிரிழக்க காரணமாக இருந்தவர்கள் மீது கீழையூர் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை கேட்டிருந்தா கேட்கும்போது இந்த மாதிரி துரத்திட்டு வந்து அவங்க தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடந்தது அப்போவே வந்து ஒரு தடவை நாங்கள் வான் பண்ணியிருந்தோம். அந்த வான் பண்ணதில் வந்து அவங்க மறுபடியும் கேட்காம அடிக்கணுன்றதில் அவங்க அண்ணன் அவர் பேசியிருக்காங்க. பேசும்போது அவரும் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இரவை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டு அன்றைக்கி பவர் கட் ஆகிருக்கு. அது உண்மையிலேயே பவர் கட் ஆச்சா இல்லை பவர் கட் பண்ணி அடித்தாங்கன்னு தெரில. ஒரு ஆள் நடமாட்டத்துக்கு பகுதியை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுத்து அடிக்கணும்னு மோட்டிவேஷனெலாம் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த பக்கத்தில் இருட்டாக இருந்ததால் அங்கேருந்த ஒரு 2-3 குடும்பங்கள் பார்த்துருக்குறாங்க. அதை வந்து போலீஸும் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அந்த 6 குடும்பம் இருந்தாங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ காப்பி சிபிஐ வந்து வீடியோ காப்பி எடுத்துருக்குறாங்க. எடுத்துட்டு இப்போ வரையும் கேஸ் கொடுத்து இது நாள் ஆகுது. அதில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அது எந்த நடவடிக்கை எடுத்தாங்களா, பிடிச்சாங்களா என்னன்னு கேட்கல. என்னோடய மாமனோட தம்பி, என்னோடய சின்ன மாமனார் அவர் எனக்கு வேணும். அவர்கிட்ட நான் நேரடியாக அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் இல்லை, அது ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் தஞ்சாவூரில் இருந்ததால் நான் போய் எஃப்ஐஆர் காப்பி கேட்டேன். அந்த தர மறுத்துட்டாங்க. நான் இப்போ ஆன்லைனில் எடுத்து என்னென்ன கேஸில் போட்டிருக்காங்க, அந்த ஃபீனல் கோட்லாம் செக்ஷன்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச லாயரை நாங்கள் கேட்டோம். இல்லை சாதாரணமாக ஒரு சாதாரணமாக தாக்குன மாதிரியே போட்டிருக்காங்க. அந்த இந்த மாதிரியான கேஸுகள் போடுறாங்கன்னா அதுக்கான பதில்கள் இல்லை. எஸ்பி ஆஃபீஸில் இன்றைக்கி போய் என்ன காலையில் இன்றைக்கி இறந்துட்டார். அவர் ஐசியூவில் எமர்ஜென்சி வரல, தஞ்சாவூர்லேருந்து இன்றைக்கி இறந்துட்டார். இன்றைக்கி போய் கேட்கும்போது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தவிர நீங்கள் வேணால் அடுத்த நீங்கள் என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணுங்கள். நீங்கள் வந்து சடலத்தை வந்து நீங்கள் உங்கள் என்ன முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர, இல்லை எஸ்பி ஆஃபீஸில் பண்ணியிருக்கேன் போகிறேன் இந்த ஆக்ஷன் எதுவும் எடுக்கலன்னு நடவடிக்கை எடுக்கல, இது வரையும் எடுக்கல. நான் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்களே தவிர அவங்க எந்த அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதை வந்து எஸ்பி ஆஃபீஸில் கொண்டுட்டு போகணுங்கிறதா என்னுடைய நோக்கம். மாபெரும் சலுகை, பள்ளி தாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுமதி செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள் தேசத்தின் நம்பிக்கை. தொடர்புக்கு 9414117127010209236.